யாருக்கும் தெரியாம சீக்கிரம் இங்க இருந்து போயிரு. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். வா போலாம். சரியா இருக்கா இல்ல ஒன்னு ரெண்டு நோட்டு குறைதா? யாருமா நீங்க? நீ யாரு ரூம்ல பாம்ப விட போறியோ அந்த துளசியே நான் தான். என்ன தைரியம் இருந்தா கமிஷனர் மருமகளான என் ரூம்லயே பாம்ப விட்டு என்ன பயமுறுத்த பாப்ப? இரு, எங்க மாமா கிட்ட சொல்லி உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கிறேன் பாரு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கம்மா. ஏதோ வைத்திய பிழைப்புக்காக செய்ய ஒத்துக்கிட்டோம்மா. உங்க மாமா கிட்ட சொல்லி என்ன என்கவுண்டர் பண்ணிடாதீங்கம்மா. யோ யோ யோ, இதுக்கெல்லாம் என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க. எழுந்திரியா, எழுந்திரி. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமே நீங்க இருக்கிற பக்கமே நான் வரமாட்டோமா. இப்பவே நான் வாங்கின பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுவேன். இல்லையா, அப்படி எல்லாம் உன்னை போக விட முடியாது. அம்மா நான் புள்ள குட்டிக்காரம்மா, என்ன உள்ள புடிச்சு போட்டுறாதீங்கம்மா. இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துறேம்மா, என்ன விட்டுருங்கம்மா. யாருக்கு வேணும் உன் பணம், அத நீயே வச்சுக்கோ. ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? நீ இன்னொரு பாம்ப ரெடி பண்ணி அதையும் இந்த வீட்டுக்குள்ள விடணும். புரிஞ்சுதா? என்னது, இன்னொரு பாம்பா? எனக்கு புரிஞ்சு போச்சுமா. அவங்க உங்க ரூம்ல பாம்ப விட்ட மாதிரி பதிலுக்கு நீங்க அவங்க ரூம்ல பாம்ப விட போறீங்க, அப்படித்தானே? பழிக்கு பழியா? அடிச்சு வாய் மூடு. யாரு ரூம்னு நான் அப்புறம் சொல்றேன். ஆனா நீ இதை சும்மா செய்ய வேண்டாம், நானும் உனக்கு பணம் தரேன். யாரு முகத்துல முடிச்சேன்னு தெரியல, ஒரே பணமழையா பொழியுது. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அவங்க சொன்ன மாதிரியே ஏ ரூம்குள்ள ஒரு பாம்ப விட்டுரு, இன்னொரு பாம்ப நான் சொல்ற ரூம்ல விடணும். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுதுமா, நல்லா புரிஞ்சுதுமா. அப்படியே பண்ணிடுறேன். அப்ப நான் வர்றேம்மா. போ. ஏய் லக்ஷ்மி சத்யவதி, நீங்க கொடுத்த ஐடியாவை வச்சு உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாருங்க. அவ மனசுக்குள்ள அப்படியே இந்த வீட்டு மகாராணின்னு நினைப்பு, அப்படி மங்களகரமா விளக்கேத்துறாளாம். பார்த்தாலும் அப்படி பத்திட்டு வருது. விடு விடு, இன்னையோட இவளுக்கு இந்த வீட்டுல கடைசி நாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல துண்டக்கான துணியக்கானு ஓட போறா பாரு. இரு, இப்ப இறங்கிடும். இந்நேரம் ஐயா கண்ணு பாம்ப அவ ரூம்ல விட்டுருப்பாரு. அத பாத்துட்டு ஐயோ அம்மானு அலறி அடிச்சுட்டு ஓடி வருவா. வா, இப்போ எப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வரான்னு பாப்போம். ஒண்ணுல இருந்து
அஞ்சு என்றதுக்குள்ள ஐயோ பாம்புன்னு அலறி அடிச்சிட்டு ஓடி வருவா பாரு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாம்பு பாம்பு. நான் சொன்ன எப்படி அலறா பாரு. ஐயோ அத்தை, இது பைரவி அத்தையோட குரல். பாப்பா யாராவது வாங்க சீக்கிரம் வாங்க. சத்தியபதி பாப்படி, ஏய் பாப்படி, பாப்பா யாராவது வாங்க பாருங்க. பாப்பா பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க பாப்பா. ஐயோ யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க பாப்பா. ஐயோ பாப்பா வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க வாங்க. பயமா இருக்கு. துளசி ரூமுக்கு பதிலா அத்த ரூம்ல ஐயா கண்ணு மாத்தி பாம்ப விட்டுருப்பாரோ. ஐயோ ஐயோ பாம்பு. என்னடி மர மாதிரி நின்னுட்டு இருக்க, பாம்பு போய் விரட்டடி. மா இருங்கம்மா, உங்க ரூம்குள்ள பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி இருங்க பாத்துட்டு வரேன். ஏய் பாடி, நீங்க மட்டும் தனியா போய் பாத்துட்டு வாங்கல, நான் எதுக்கு வரணும்? என்னடி தனியா போய் பாத்துட்டு வர்றதுக்கு, அது என்ன விஐபியா? வாடி சேர்ந்தே போய் பாக்கலாம். வா வா. இங்க பாம்பு இருக்குன்னா ஒரு ரூம்ல எப்படி பாம்பு இருக்கும்? அது இந்த பாம்போட தம்பி, ரெண்டும் ரெட்ட புள்ளிங்க. சந்தேகம் இருந்தா வந்து பாரு. நீ வாடி பாருங்க. சின்னத்த அவ சொன்ன மாதிரி ரெட்ட புள்ளிங்கதான் போல. நோய் ஊரு, நானே இதுல எது விஷம் உள்ள பாம்பு எது விஷம் இல்லாத பாம்புன்னு தெரியாம அள்ளாடிட்டு இருக்க. நடுல நீ ஏண்டி படுத்துற? ஐயோ வருது வருது வருது. என்ன வருது வருதுன்னு போறா? ஐயோ பாம்பு. அங்க பாம்பு இருக்கு. பாம்பா என்ன இவ்வளோ? அம்மா பாம்பு வருதுமா? நான் ஏறிக்கிறேன் போடி அந்த பக்கம். அம்மா ஐயோ அம்மா ஏய் அங்க இருக்கு பாம்பு வருதுமா? போடி. என்னம்மா நீங்க ஏன் தொலைசி நகர? ஐயோ போடி போவீங்களா? பாம்பு விட சொன்ன என்னையவே பம்பரமா ஓட விடுறீங்களே. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்?
ஐயோ பாம்பு லக்ஷ்மி, உன் பக்கத்துல தானே இருக்கு, போன எடு லக்ஷ்மி. நானா? லக்ஷ்மி, எடுடி அத்த, எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல அத்த. இந்த துளசிதான் தைரியமானவளாச்சு, அவளையும் எடுக்க சொல்லுங்க அத்த. தண்ட கருமங்கடி, நீங்க ரெண்டு பேரும் துளசி, அந்த போன் எடுத்து சத்யவதி கிட்ட கூட பிளீஸ் மா, பிளீஸ்.
கட்டி விட பாக்குறீங்க உங்களை என்ன பண்றேன்னு பாரு சத்யவதி இந்த சத்யவதி பாம்படி பாம்பு என்ன வச்சு அப்படி பிளான் பண்றீங்க நல்லா ஓடுங்க